ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டில் லைஃப் ஆர்ட் எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்டில் லைஃப்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்சிருப்பீங்க. இது வந்து ஒரு திங்ஸை நேரில் வச்சு அப்படியே அதை லைட்டிங் எல்லாமே நீங்களாக செட் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே நீங்களாக அனலைஸ் பண்ணி வரையணும். ஷேப்ஸு, ஷேடிங்கு, பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை வச்சு நீங்கள் இதையுமே உங்கள் ஐ வீவில் எப்படி உங்களுக்கு தெரியுதோ அதை அப்படியே நீங்கள் வரையணும். இது பேர் தான் ஸ்டில் லைஃப், ஸ்டில் லைஃப் ஆர்ட்ன்றது. ஓகே, இப்போ ஷேடிங் எப்படி இருக்குதுன்றதுனா, இப்போ நீங்கள் லைட்டிங் எல்லாமே நீங்களாக தான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ கரெக்டாக அந்த திங்ஸில் எங்கே லைட்டிங் கரெக்டாக விழுகுது, ஷேடோ எங்கே வருதுன்ற நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்தீங்கனாலே என்ன திங்ஸ்ன்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுலேயே இப்போ உங்களுக்கு தெரியும் லைட்டிங் நான் எப்படி கரெக்டாக, ஷேடிங் நான் எப்படி கொடுக்குறேன்னு. அந்த ஷேடிங் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ கரெக்டாக அதை பார்த்து கொடுக்குறோமோ அப்போ தான் அது என்ன திங்ஸ்ன்றது வந்து வெளியில் தெரியும் நீங்கள் பண்ணுறது. இப்போ அந்த கிளாஸ் நான் வந்து சாய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் அந்த உள்ளுக்க நல்லா டெப்த், அதுக்கு நல்லா டார்க்னஸாக கொடுத்தா தான் அதில் உள்ள அந்த டெப்த் ஃபீல் தெரியும். அது ஓகே, இப்போ நம்ம திங்ஸுக்கெலாம் ஷேடிங் கொடுத்தோம். திங்ஸ் ஷேடிங் கொடுத்தாலும் இப்போ ஒரு கீழே ஒரு ஃப்ளோர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளோருக்கும் நீங்கள் கரெக்டான ஒரு ஷேடோ என்ன மெட்டீரியலில் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேடிங் கொடுத்தீங்கன்னா தான் ரியாலிட்டி ஃபீல் நல்லாயிருக்கும். இதே சும்மா வெறும் திங்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஷேடிங் கொடுத்து அப்படியே சொன்னீங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு மாதிரியாக அன்ஃபீல் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு அந்த இடத்துல இருக்க மாதிரி அது மேட்சிங்காகவே இருக்காது. ஷேடிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ உங்களுக்கு இதிலே ஓரளவு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எதுலேருந்து வரைய ஆரம்பித்தோம், நார்மல் ஒரு 2B பென்சிலில் மொதல் அவுட்லைன் போட்டோம், அதுக்கப்புறமா ஷேடிங்க்கெலாம் ஒவ்வொரு பென்சில் 10B 12Bலாம் யூஸ் பண்ணோம், லாஸ்ட்டாக ஸ்டெட்லர் வந்து கொடுத்தோன்னா நல்லா டெப்த் வரும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு திங்ஸையும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டுறதுக்காண்டி நல்லா அவுட்லைன் டார்க்காக கொடுக்குறேன். என்னென்ன திங்ஸுன்றதும் உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறோம். இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஐடியா கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.